டெய்லி நம்ம ஆஃபீஸ் போகிறோமா? ஆஃபீஸ் போய்ட்டோடனே என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு உங்கள் கலீக்ஸ் பார்த்துட்டு, ஹே குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், எப்படி இருக்கீங்க, காஃபி குடிச்சிங்களா, ஹவ் வாஸ் யுவர் டே, ஹாவ் அ குட் டே, இப்படின்ட்டு பயங்கரமாக ஸ்மைலாக கரிஸ்மேட்டிக்காக அவங்களோட பெஸ்ட்டு நீங்கள் காட்டுறீங்க டு மேக் யோர் டே குட் அண்ட் டு ஷோ யோர் செல்ஃப் அஸ் தி பெஸ்ட் பர்சன் இன் த ஆஃபீஸ். உங்களை நீங்கள் எப்படி காமிக்கிறீங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை? இதே விஷயத்தை நீங்கள் உங்கள் ஒய்ஃப்கிட்டயோ ஹஸ்பண்ட்கிட்டயோ காட்டுறீங்களா? ஐ ஷோயிங் திஸ் டு யுவர் பார்ட்னர்? ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதோ இல்லை காலையில் வேலை கிளம்பும்போதோ இதே பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்ட காட்டுறீங்களா? ஒரு குட் மார்னிங், ஒரு குட் நைட். காலையில் ஹசல் பசல்ஸ் இருக்கும், லஞ்ச் கட்டுறது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, பசங்களை ஸ்கூல் கிளப்பணும், எக்ஸட்ரா எக்ஸட்ராஸ். அண்ட் நைட் அதே ரொட்டீன், பசங்களுக்கு டின்னர், வீடு க்ளீன் பண்ணணும், முடிச்சிடணும், போய் படுத்துடணும், ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், பா ஏங்க இப்படி. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், வீட்டுக்கு போனால் யுவர் பார்ட்னர் இஸ் த ஒன்லி இம்பார்ட்டண்ட் திங் டு யூ. உங்கள் பார்ட்னர் தான் உங்களுக்கு லைஃப் இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைஃப் லாங் வரப்போகிறவங்க உங்கள் பார்ட்னர் மட்டும்தாங்க அண்ட் உங்கள் பசங்களும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, அவங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் வெளில போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் இருந்தாலும், வீட்டில் இருக்கிறதும் இம்பார்ட்டண்ட், வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதும் இம்பார்ட்டண்ட். ஸோ ஹீல் யுவர் ரிலேஷன்ஷிப்புங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் பார்ட்னர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஸ் யூ ரெஸ்பெக்ட் நியூ பீப்புள் இன் யுவர் லைஃப். இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. யோசிங்க, இன்னும் நிறைய பேசலாம். என்னுடன் இணைந்திருங்கள், இது திவியுடன் கதைக்கலாம். வாங்க, நன்றி.